비싼 문화유로라 인더 파나페 인게 반전입니다. 이게 뭐 그게 சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக ஒரு 100 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து இந்த சாந்தி கமலா தியேட்டர்ல உங்களோட இந்த படத்தை பார்க்கிறது எனக்கு தெரிஞ்சு உலகத்துல யார் எவ்வளவு படம் பார்த்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம் அது நீங்க கொடுத்திருக்க வரவேற்புங்கிறது டெஃபினட்டா ஈடு செய்ய முடியாது. முதல்ல 1100 படத்துல என்னுடைய வேஷங்கிறது ரொம்ப பெரிய வேஷமா அவங்க இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம். இதுல பேர்லயே சின்னு ஒண்ணு இருக்கு, அதனால சின்ன பட வேற்றியார். பட் நான் பண்ண வரைக்கும் அதை சிறப்பா பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்டா? நான் மட்டும் இல்ல, விக்ரம் வந்து தூள் கலப்பி இருக்காரு. கார்த்திக் வந்து கண்ணாபினான் பண்ணிருக்காரு, லவ் எல்லாம் சமா பண்ணிருக்காரு. ஐஸ்வர்யா சொல்லவே வேண்டாம். த்ரிஷா வந்து தூள் கலப்பாங்க. ஜெயம் ரவி அந்த மாதிரி பின்னி எடுப்பாரு. ஒவ்வொரு நடிகரும் படத்துல இருக்க எல்லா நடிகரும் நான் பார்க்கும்போது நானே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து சினிமாவுடைய ஒட்டுமொத்த ரசிகன், அவ்வளவுதான். முதல்ல சொல்லணும்னா நீங்க எல்லாம் எப்படியோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் மேடையில் நிற்கிறேன், நீங்க கீழே இருக்கீங்க, அவ்வளவுதான். 1973 மார்ச் 31 ராஜராஜ சோழன் ஒரு படத்தை இதே தஞ்சை மண்ணில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு குட்டி பையனா ஒரு பார்த்துருக்கேன். அப்ப ஏற்பட்ட சினிமா ஆர்வம் இப்ப என்ன குழந்தைங்க சேர்த்துருக்கு. நேற்று கூட நான் நானே ஒருவன் படத்தை பத்தி பேசினது